அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் ஃபர்ஹான் ஃபஸி ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரான் 65 கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. ப்ரான் 65 கிரேவி செய்கிறதுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன், 4 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி வச்சுருக்கேன். 65 பரட்டுறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, முட்டை, சோயா சாஸ், கார்னிஷிங்க்கு வந்து மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் வந்து ப்ரான் எல்லாத்தையும் போட்டுருங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றிருங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் இதை அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்க்குறேன். சிம்மில் போடுங்க. ப்ரான்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்ததுனால ப்ரான்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் எப்படி மசாலாலாம் எல்லாம் அழகாக ஒட்டியிருக்கு பாருங்கள். இப்போது இதை எடுத்துடலாம். ப்ரான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி போட்டுடலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாய்த்தூள் போடுறேன், 2 டீஸ்பூன். லைட்டாக தண்ணி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கடைசியாக வந்து நம்ம வந்து ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயில் ஊற்றுறேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஃப்ரை பண்ண ப்ரானை வந்து அது மேலே போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரான் 65 கிரேவி எவ்வளோ சூப்பராக எம்மியாக செம்மையாக ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.